அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டசபை குழு தலைவராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டார். ஜெயலலிதா மறைவை அடுத்து அதிமுக பொதுச்செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டம் ஞாயிறன்று நடைபெற்றது. இதில் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவை சட்டசபை குழு தலைவராக முன்மொழிந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் சட்டசபை குழு தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இந்த கூட்டத்தில் சசிகலா முதல்வர் ஆவதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் என்று ஏற்கனவே அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில் அது உறுதியாகியுள்ளது. பிப்ரவரி 9 சசிகலா முதல்வராக பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கழக பொருளாளரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து மேலுக்கு தமிழக ஆளுநர் அவர்களிடம் ராஜினாமா கடிதம் வழங்கி இருப்பதை கழக பொதுச்செயலாளர் மதிப்பிற்குரிய சின்னம்மா திருமதி வி கே சசிகலா அவர்களிடம் தெரிவித்துள்ளதால் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களின் தலைவராக கழக பொதுச்செயலாளர் மதிப்பிற்குரிய சின்னம்மா திருமதி வி கே சசிகலா அவர்கள் ஒருமனதாக கழகத்தின் கழக பொருளாளர் ஓபிஎஸ் அவர்கள் அவர்தான் முன்மொழிஞ்சார். அவர்தான் முன்மொழிஞ்சா நாங்கள் அத்தனை பேரும் ஆதரவு கரவுள் எழுப்பி வழிமொழிந்தோம்.